ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஸ்க் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ்க்கு பியூட்டிஃபுல்லான டாசல் பால்ஸ் எப்படி செய்யலான்னு. பிளாஸ்டிக் பால்ஸ் வச்சும் பண்ணலாம், பட் டுடே ஐம் கோயிங் டு யூஸ் ஜும்கா பேசஸ். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஜும்கா பேசஸ், கோல்டன் பால்ஸ், ஜம்ப் ரிங்ஸ், டைனி பால்ஸ், த்ரெட், நீடில் வித் த்ரெட், சிசர்ஸ், கோன் பீட்ஸ், அ பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜும்கா பேஸஸை இப்படி எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ பால் ஷேப்பில் வச்சு அது மேலே நான் ஃபேப்ரிக்கை வந்துட்டு சுற்ற போகிறேன். ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஜும்கா பேஸஸை இப்படி கரெக்டான பிளேஸில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா டைட் பண்ண போகிறோம். சென்டர் பிளேஸில் வச்சுட்டு நல்லதை டைட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கில் நிறைய க்ரீசஸ்லாம் வரும், பட் அதை பார்க்காதீங்க. நல்லா எவ்வளோ டைட்டாக வந்துட்டு உங்களால் ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே எந்த ஒரு க்ரீசஸும் வராமல் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பால் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், லூஸ் ஆகாமல் அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். இந்த இடத்துலையும் எந்த ஒரு லூஸும் விடாமல் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. இப்போ த்ரெட் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை நூல் வச்சு கட்ட போகிறோம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இது எவ்வளோ எவ்வளோ உங்களால் டைட்டாக வந்து கட்ட முடியுமோ அவ்வளோ இதுக்கு நீங்கள் டைட்டாக அதை கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிட்டு நீங்கள் பூ எப்பவுமே கோக்கும்போது ஒரு முடிச்சு போடுவீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா டைட்டாக நிற்கிது. இப்போ இந்த இடத்துல த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற இந்த ஃபேப்ரிக்ஸ் இதை நீங்கள் சிசர்ஸால் வச்சு கட் பண்ணிடலாம். இந்த மீதி இருக்கிற ஃபேப்ரிக்ஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கட் பண்ண, பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த சைஸில் வர இந்த ஃபேப்ரிக்கை நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. சைஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ண பிறகு இப்போ நூல் எடுத்துக்கோங்க. நூலை எடுத்துட்டு நம்ம இந்த இதையும் ஃபுல்லாக சுற்றி நம்ம அதை கவர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு இது நல்லா தின்னாக வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடத்த. ஸோ தட் இப்போ நீங்கள் மேலே கேப் போடும்போது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ஈஸியாக வந்து மூவ் ஆகும். இந்த எட்ஜஸ்லலாம் நல்லா பார்த்து டைட்டாக வந்து பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கோன் பீட்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கவர் பண்ணி பாருங்க, போதான்னு. எஸ், நல்லாவே போகுது. ஸோ இப்போ அந்த கோன் பீட்ஸை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஊசி வேணும். ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ ஊசியை இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் நம்ம இந்த பீட்ஸை வந்துட்டு போக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோன் பீட்ஸை வந்துட்டு கோத்துடலாம். இந்த இடத்துல நல்லா இதை டைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ தட் அது கோன் பீட்ஸ் நல்லா போய் சீட் ஆகும். நல்லா சீட்டான பிறகு டைட்டாக ஸ்டிஃபாக நிற்கதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பால் வித் கோன் பீட்ஸ் வந்து ரெடி. இப்போ இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பீட்ஸ் வந்து காமிச்சேன் இல்லையா, அந்த பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் பீட்ஸ் இதுக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபைவ் பீட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபைவ் பீட்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைவ் பீட்ஸ் ஆட் பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் டைனி பீட்ஸ் வந்து இருந்தால் இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இப்போ நான் டைனி பீட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். டைனி பீட்ஸும் நான் ஒரு ஃபைவ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஃபைவ் பீட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். பால், கோன் பீட்ஸ், ஒரு ஃபைவ் பிக் பீட்ஸ், அப்புறம் ஃபைவ் டைனி பீட்ஸ். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு ஜம்ப் ரிங்கில் நம்ம இதை வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜம்ப் ரிங்கை தான் நம்ம ப்ளவுஸோட ரோப் வரும் இல்லையா, அந்த ரோப்பில் இந்த ஜம்ப் ரிங்கை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் இந்த இதோடு நம்ம இந்த ஜம்ப் ரிங்கை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வந்து வரும், அது பரவாயில்ல, லூஸ் வந்தாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் இதை ஒரு சிம்பிள் ஸ்டிச் போடுற மாதிரி ஜம்ப்ரிங்கை வச்சு ஒரு ஸ்டிச் உள்ள போட்டுக்கோங்க. இந்த பீஸெல்லாம் நடுவில் எங்கேயும் மாட்டாமல், த்ரெட்டு கூட எங்கேயும் மாட்டாமல் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இன்னொரு ஒரு நாட்டும் போட்டுருவோம், ஸோ தட் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி ஊசியை உள்ளே விட்டுட்டு இந்த இதை இப்படி சுற்றிட்டு ஒரு நாட் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நாட் மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டாசல் பால் வேணும்னாலும் வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு நிறைய வந்துட்டு டாசல் பால்ஸ் வேணும், ஒரே ரோப்பில் நிறைய டாசல் பால்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு 3-4 டாசல் பால்ஸும் பண்ணி நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதே ஜம்ப்ரிங் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோன் பீட், 5 பிக் பால்ஸ், 5 டைனி பால்ஸ் போட்டிருக்கேன். மற்ற டாசல் பால்ஸ்னால் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். 5க்கு பதிலாக 3, அப்புறம் இதுலேயும் வந்துட்டு 3, அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிட்டு இது ஒரு பிக் பால், இது ஒரு சின்ன டாசல் பால் மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஒரு ரோப்பில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க பஞ்சியாக நல்லா அழகாக தெரியும். இப்போ ப்ளவுஸ் நேவி ப்ளூவில் இருக்கிறனால நான் வந்துட்டு டாசல் பாலும் ப்ளூவில் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் இப்போ உங்கள் ப்ளவுஸில் வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் பார்டர், இப்போ சப்போஸ் ஏதாவது பிங்க் இல்லை க்ரீன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிங்க் ஃபேப்ரிக்கை வச்சு நான் ஒரு டாசல் பால் வந்து பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம்.